தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழா கோலாகல கொண்டாட்டம். கலைஞர் உருவப்படத்தை திறந்து வைத்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். நவீன ஜனநாயகத்திற்கு அடித்தளமிட்டது தமிழ்நாடு சட்டமன்றம் என குடியரசுத் தலைவர் ஆளுநர் புகழாரம். நாட்டிற்கே முன்னோடியான சீர்திருத்த திட்டங்களை செயல்படுத்தியவர் கலைஞர் என்று பாராட்டு. சட்டமன்றத்தில் கலைஞர் படம் திறக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க தருணம். படத்திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கமான உரை. கொரோனா பரவல் காரணமாக ஆடிப்பெருக்கு கொண்டாட தடை. இரண்டாவது ஆண்டாக விதிக்கப்பட்ட தடையால் கலை இழந்த காவிரி கரையோரம். முன்னாள் சிறப்பு டிஜிபி மீதான பாலியல் வழக்கை டிசம்பர் 20க்குள் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் கெடு. பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கை தினசரி விசாரிக்கவும் விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு உத்தரவு. முன்னாள் சிறப்பு டிஏஜிக்கு உதவிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை. தமிழ்நாடு அரசிற்கு பரிந்துரை செய்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீஸ் தகவல். உதகையில் உள்ள ராஜ்பவனுக்கு குடியரசுத் தலைவர் பயணம். குடியரசுத் தலைவர் வருகையால் நீலகிரியில் மூன்றடுக்கு பாதுகாப்பு. ஒலிம்பிக்ஸ் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் அன்னூர் ராணிக்கு கடைசி இடமே. தடகள போட்டியில் அடுத்தடுத்து ஏமாற்றம் அளிக்கும் இந்திய வீராங்கனைகள். இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா இந்திய ஆடவர் ஹாக்கி அணி? அரையிறுதியில் பலம் வாய்ந்த பெல்ஜியத்துடன் பலப்பரீட்சை. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி நாளை தொடங்குகிறது. காயம் காரணமாக மயங்க் அகர்வாலும் விலகியதால் இந்திய அணிக்கு நெருக்கடி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.